ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் லாக் தாங்க பண்ண போகிறேன். ஸோ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு போகிறேன். ஒரு சின்ன வேலை விஷயமா பார்த்தீங்கன்னா நான் திருச்சிக்கு போயிட்டுருக்கேங்க. பேக்லாம் பண்ணியாச்சு, பேக்கில் இருந்து வந்து பேக் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிய தான். நான் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தாங்க வந்து இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பைக்கை போட்டு பஸ்ஸை மாறி மாதிரி தான் போகிறேன். நான் எந்த பஸ்ஸும் புக் பண்ணல. டே டைமில் பார்த்திங்கன்னா எந்த பஸ்ஸும் கிடையாது. ஆல்ரெடி டைம் பார்த்தீங்கன்னா 3:00 ஆகிட்டுருக்கு. நான் அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ 3:30 பஸ் ஏடுவான்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடு கொடுக்கலாம். கைஸ் பஸ்ஸில் பார்த்தீங்களா கூட்டம் எப்படி இருக்குன்னு? இப்போ தான் பார்த்தீங்கன்னா தேனி வந்தாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறணும் செம்மையாக தூங்கிட்டேன். குளிச்சதுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன். இங்கே வந்துட்டு சின்னதாக ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ குடிச்சுட்டு போகிறேன். லைட்டிங் கிடைக்காது ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. கைஸ் அடுத்த ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறிக்கங்க. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம். என்னடா இது பின்னாடி வந்து இருக்குன்னு பார்க்காதீங்க, பஸ்ஸு கிளம்ப போகிறீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேருந்து எடுக்க முடியல. நான் கேட்டேன் என்னென்ன தேனிலேருந்து வந்து திண்டுக்கல் ப்ரைவேட் இல்லையா அப்படின்னு. ஸோ 6 தான் தம்பி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ரூட்டில் எந்த பஸ் வேகமாக போகணும்னு கேட்டதுக்கு இங்கே நிற்கிது பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு வேகமாக போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே டீ கடையில் அதனால் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். இது வந்து பெரிய குளம், அந்த ஊருக்குள்ளெல்லாம் போகாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ப்ரைவேட்டை விட இவங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜேர்னி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் எதுக்கு திருச்சிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரிலங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வேலைன்ட்டு கடையிலே இருக்கேனா. ஸோ ஒரு சேஞ்சுக்காக பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகிறேன். மேபி பார்க்கலாம் டைம் இந்த ரிலேஷன் வீட்டுக்கு போகலாம். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸை மட்டும் மீட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரிட்டர்ன் ஊருக்கு வந்துட வேண்டியதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பஸ் நிற்கிற இடத்துக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப் இருக்குது. அந்த இடத்துல டீ குடித்தேன். வேறு லெவலில் இருக்குங்க. டீ வந்து சம ஒர்த்து 12 சம ஒர்த்து. ஏன்னா வெளியில் வந்து 10 ஸோ பஸ் ஸ்டாண்டில் வந்து எப்போவுமே ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ 12 தான் விற்கிறாங்க. அதுவும் கிளாஸில் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக போட்டு செம்மையாக கொடுத்தாங்க. தலைவலிக்குதுன்னு தூக்கமாக வருது தூக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சூப்பராக போட்டு கொடுத்தாங்க. ஸ்நாக்ஸும் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து பசிக்காதனால அப்படின்னா நான் அப்போ தான் சாப்பிட்டு கிளம்புறதுனால பசிக்கல. ஸோ ஸ்நாக்ஸ் வாங்கலைங்க. அந்த கடைக்காரங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு செம்ம ஸ்பீடுங்க. இப்போ தான் வந்து பஸ்ஸு எடுத்தாங்க. நான் ஏறணுன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பஸ் எடுத்துட்டாங்க. கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. அந்த வெயில் அடிக்குது, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது தெரில, சில்லுன்னா இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டாகவும் இருந்துச்சு. ஹீட்டும் சில்லும் கலந்த மாதிரி இருந்துச்சு கிளைமேட்டு. அங்கே பாருங்களேன் மலையெல்லாம் பாதி வந்து மிஸ்ட்டு மறைச்சி சூப்பராக இருந்ததுங்க. சரிங்க, நான் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெனர் ஓரமாக உட்காந்துட்டு சாங் கேட்டுகிட்டே போக போகிறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம செம்பட்டியை தாண்டி போயிட்டுருக்கோம். சரியான ஸ்பீடுங்க பஸ்ஸு. ஆனால் பஸ்ஸு ஸ்பீடாக வந்தும் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா டிலே தான். ஏன்னா எல்லா ஸ்டாப்பும் நின்று நின்று வராங்க. அவங்க சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து எந்த ஸ்டாப்பும் நிற்காமலாம் வரலங்க. எல்லா ஸ்டாப்பும் நின்று நின்று தான் வருது. கைஸ் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் வந்தேன். திண்டுக்கல் சரியான கூட்டமாக இருக்குங்க. நீங்கள் வந்து சனிக்கிழமை நைட்டுன்றதால அவ்வளோ கூட்டமாக இருக்கான்னு தெரில. பார்க்கலாம், திருச்சி பஸ் காலியாக இருந்தால் ஏறிட்டு நான் கூப்பிட்றேங்க. ரொம்ப நேரம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. பஸ் ஸ்டாண்டில் கூட்டத்தை பார்த்தீங்களா, சனிக்கிழமை நைட்டுன்றதுனால சரியான கூட்டம். ஸோ நடந்து போகலாம். அந்த தூரத்தில் அங்கே தெரியுதா, அங்கே தான் வந்து திருச்சி பஸ் நிற்கும். ஸோ 1:1 இருந்தால் மோஸ்ட்லி 1:1 போக ட்ரை பண்ணுவோம். கைஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா 1:1 ஏசி பஸ்ஸே இருக்குங்க. வேறு லெவல் போங்க. லாஸ்ட் டைம் கூட நான் திருச்சியிலேருந்து மதுரைக்கு வந்தேன். ஸோ இப்போ வந்து திண்டுக்கல் டு திருச்சி ட்ரை பண்ணி பார்ப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி பஸ்ஸில் ஏறிடுவோம். ஸோ திருச்சிக்கு வந்து திண்டுக்கல் திருச்சி வந்து 1:1 ஏசி பஸ் ஏறிக்கேன். ஏன்னா வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகிறனால பார்த்தீங்கன்னா 1:1 ஏசி ஏறிக்கிறேன். வேறு லெவலில் இருக்கீங்க. உள்ள சின்ன சாப்பிட்டு ஏறணும் பார்த்தீங்கன்னா பயங்கர கேட்டுக்கிட்டா ஆயிலெலாம் வணங்கியிருக்கு. ஹீட்டாக இருந்தது. ஸோ ஏறிக்கிறேன், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பேக் அந்த போட்டு கட்டுறேன் பார்த்தீங்க. இந்தியாவில் ஆல்ரெடி வந்து நான் அதை திருச்சி டு மதுரை 1:1 போயிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நீட்னஸாக இருக்குது. சீட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ளீனாகவே இருக்குங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு. ஸோ அதேமாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது என்ன சுவிட்சுனே தெரில. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட் சுவிட்சுங்க. லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ தேவையான லைட் ஆன் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா லைட் சுவிட்ச் தான். இது பார்த்திங்கன்னா ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா சீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏசி க்ளோஸ் பண்ணி தான் பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏசி அது வந்து சின்ன அடிக்குது காற்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் கொடுக்கலங்க இந்த சைடு. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் கொடுக்கல. இது ஒரு ஹேண்டு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே இருக்குதுங்களா. ஸோ அந்த இடத்துல சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கொரோனா ப்ரிகாஷன்ஸ்னால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீட்டு விட்டு இடைவெளி விட்டு அந்த டிக் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருந்திருக்கு, கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கண்ணே, சூப்பராக இருக்குங்க.
மெயினாக இந்த காட்டன்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து இந்த காட்டன்ஸ் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த ப்ளூ கலருக்கு இந்த க்ரீம் கலர் சூப்பராகவே செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நான் போன பஸ்ஸில் வந்து தெளிவாக பேசலைங்க. என்ன கைஸ் பார்த்தீங்களா, அவுட்டர் லுக்கு சாரி இன்னர் லுக்லாம் காமிச்சிருப்பேன் நான். அவுட்டர் லுக்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவு வெளியிலேருந்து சும்மா காமிச்சிருப்பேன், ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கவர்மெண்ட் பஸ்ஸு. எவ்வளோ டிக்கெட் என்னன்னு சொல்லிட்டு நான் டிக்கெட் போடுறேன் நான் எவ்வளோன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போன மாதிரி நான் வந்து இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கிளியராகலாம் சொல்லலை. இந்த வாட்டி சரி எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் லாஸ்ட் சீட்டில் இந்த பக்கம் சார்ஜிங் பாயிண்ட்டில் லாஸ்ட் சீட்டில் யாரும் உட்காராதுங்க. மோஸ்ட்லி வந்து ஏன்னா லாஸ்ட் சீட்டில் சார்ஜிங் பாயிண்ட் இல்லை. அந்த அந்த சைடு சொன்னதில் ஏசி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சின்ன காத்திரி என் சைடு உங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரியல. அதாவது மேலெலாம் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், பார்க்கலாம் ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. கைஸ் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ பஸ்ஸு கிளம்புனோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா சும்மா வேற லெவலில் இருக்கா நைட் மோடு. நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நான் இறங்கிட்டு வந்து எவ்வளோ ப்ரைஸு பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு வந்தேங்க. ஸோ திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா 1-1 பஸ் எத்தனை டிக்கெட் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் தான் வந்தேன். டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் பாளையத்துலேருந்து தேனிக்கு வரும்போது 23 ரூபா டிக்கெட்டு, அதுக்கப்புறம் தேனிலேருந்து திண்டுக்கல் பார்த்திங்கன்னா 66 ரூபா, அதுக்கப்புறம் திண்டுக்கல்லேருந்து திருச்சி 1-1 ஏசியில் வந்தனால வந்து 115 ரூபா, ஓவரலாக பார்த்தீங்கன்னா 210 ரூபா சம்திங் அந்த இதுக்குள்ளே வந்தேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 210 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அது மாதிரி வந்துட்டேங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோத்தோடு முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஒரு புது வந்து பார்க்குறேன். பை.